శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాచిటకేసరి వేదాంతాచార్యవర్యమే కన్నిభక్తాం సదాహరి అస్మిత్ మహా. స్వామి ఏసుగారు இந்த அதிகரணத்தை பத்தி என்ன பார்க்கிறார்? நேற்று சொன்னது இந்த அதிகரணத்தினுடைய அவதாரிகையை சொல்லிருக்கோம். அவதாரிகை என்று சொன்னது என்னது அப்படின்னா, மூணு உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத், பிரகதாரண்ய உபனிஷத், கௌஷேதிக உபனிஷத், இந்த மூணு உபனிஷத்துலையும் பிராணவித்தியை படிக்கப்பட்டது. அதுல பிராணவங்கி ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் அதிஷ்டனாகவும் பிரதிஷ்டனாகவும் அது மாதிரி ஆயத்தனமாகவும் சம்பத்தாகவும் சொல்லப்படுறது. அதாவது இந்த இந்திரியங்கள்லாம் பார்த்து சொல்றது, நீயே ஜேஷ்டன், நீயே சிரேஷ்டன், நீயே வாகிந்திரியம் சொல்றது, நீயே வசிஷ்டன், என்ன வசிஷ்டன் சொல்றா, நீயே வசிஷ்டன், இந்த மாதிரிலாம் இருக்கு. இது சாந்தோக்கியோக நடத்திலையும் பிரகதாரண்யோக நடத்திலையும் ஒரே மாதிரியா இருக்கு. கௌஷேதிக நடத்துல எல்லாம் பிராணாதீன வசிதான், பிராணாதீனமாகத்தான் மீது இந்திரியங்கள்லாம் இருக்கு அப்படின்றதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அது இல்லை. என்ன இல்லை அப்படின்னா, இந்த பிராணனாவது பிராணன பார்த்தவை எல்லாம் சொல்றது பார்ப்போம், இந்திரியங்கள் எல்லாம் சொல்றது, நீயே வசிஷ்டன், நீயே சேஷ்டன், நீயே ஜேஷ்டன்லாம் அது இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது ஒன்று இல்லாததுனால இப்போ ரூபபேதம் இருக்கா இல்லையா? கௌஷேதிகி பிராண வித்யக்கும் சாந்தோக்கிய வாதிகணேசம் பிரகவான் அந்த ரெண்டு உபநடங்கள் நம்ம கிட்ட பிராண வித்தியம் இவைகளுக்கு இது இருக்கா இல்லையா, பேதம் இருக்கா இல்லையா, ரூபபேதம் அப்படின்னு சந்தேகம் வந்துள்ளது. அதுக்கு பொறுபக்ஷி இங்க ரூபபேதம் இருக்கு, ரூபபேதம் நிச்சயம் இருக்கு, நிச்சயம் இருக்கு. ரூபபேதம் ஏன் இருக்குன்னாக்கா, அங்க அந்த பிராணங்கள் பிராணனை பார்த்து இந்திரியங்கள்லாம் சொல்றதே அத மாதிரி இங்க சொல்லப்படல. அதனால வசிஷ்டத்துவம் பிராணவைகள்லாம் இங்க இல்லவே இல்லை. வசிஷ்டத்துவம் பிராணவைகள்னா இங்க கௌஷேதிக மண்டலத்துல கிடையாது. வசிஷ்டத்துவம், ஜேஷ்டத்துவம், பிரேஷ்டத்துவம், வசிஷ்டத்துவம், அப்புறம் சம்பத்வம், பிரதிஷ்டாத்வம், அதே மாதிரி ஆயுதம், இந்த குணங்கள்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிராணவித்தியில கௌஷேதிக பிராணவித்தியில இல்லையே, அங்க சொல்லப்படல. அதனால இந்த குணங்கள்லாம் சொல்லவே இல்லையே. சொன்னதுனால சேஷ்டத்துவம் சேஷ்டத்துவம் இருக்கு, வசிஷ்டத்துவம் பிரதிஷ்டத்துவம்லாம் இல்லை. அப்படி இல்லாம அதனால உருவேதம் இருக்கே, அங்க இருக்கு இங்க இல்லை. சாந்தோக்கிய உபரணத்திலையும் வயதாதனிக உபரணத்திலையும் எல்லா குணங்களும் இருக்கு. ஆனால் இந்த கௌஷேதிக உபரணத்துல மாத்திரம் இந்த சொல்லப்பட்ட அனைத்து குணங்களும் இல்லவே இல்லை. அதனால இங்கு வித்யா வந்து வேறுபட்டு இருக்கும், வித்யாபேதம் தான் அப்படின்ட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். ஏன்னா நீங்க வேணும் சொல்லிருக்கீங்கோ, உபாசிய ஆகாரத்துல வேதனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கீங்களே. உபாசிய ஆகாரத்துல இங்க வேதம் வந்துருச்சு. ஏன்னா அங்க சொல்லப்பட்ட குணங்களும் இங்க சொல்லப்பட்ட குணங்களும் வேற வேற. அப்ப வேற வேறனா அங்க இருக்கு ஆறு குணம், இங்க ரெண்டு குணம் தான் இருக்கு. நீங்க நாலு இல்லையே, நாலு இல்லாததுனால நீ வந்து எப்படி ஒரே வித்தியம் சொல்ல முடியும்? வேற வேற வித்தியாசம் இருக்கு. அதனால வித்யாபேதம் சொல்ல வேணும். வித்யாபேதம் சொல்லிட்டா என்ன ஆகணும், உணவு சுத்தம்தானம் வராது. அப்ப விகல்பம், விகல்பம் பண்ணிட்டு இந்த பிராணம் இல்லையோ அல்லது அந்த பிராணம் இல்லையோ, இதோ கௌஷேதிக பிராணம் இல்லையோ தனி சாந்தோக்கிய நடத்திலையும் பிரதாரணிய நடத்திலையும் சொல்லப்பட்ட பிராணம் இல்லையே அது தனியா இருக்கு. அதனால இந்த ரெண்டு வித்தியைகளையும் என்னமா பார்த்து விகல்பம் பண்ணிக்கோங்க.
அப்படின்னுட்டு பூர்ணபக்ஷம் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார். இங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வசிஷ்டத்துவங்கிறது இருக்கு. மூணு வித்தியர்கள்லயுமே மூணு வருஷத்துலயும் இந்த பிராணனுக்கு ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வசிஷ்டத்துவம் பிரதிஷ்டாத்வம் அது மாதிரி ஆயத்தனத்துவம் சம்பத்துவம் அவைகளும் இருக்கு. இந்த நாலு குணங்களும் சேர்ந்து கௌசேதிக வருடமே இருக்குன்னா ஒன்னே ஒண்ணுதான் இல்லை. இந்த இந்திரியங்கள்லாம் பிராணனை பார்த்து சாந்தோஷிய வருடத்தையும் பிரதானம் சொல்றது. இந்த மாதிரி நான் என்னை வந்து வசிஷ்டம் சொல்றா. நான் வசிஷ்டன்றது நீண்டா வசிஷ்டன் நான் வசிஷ்டன் அது நீந்தான் சொல்றது. பாபு பார்த்தால் எதகன் வசிஷ்டாஸ்தி வசிஷ்டி என்னெல்லாம் வசிஷ்டன் சொல்றோம்யோ ஆனா நான் வசிஷ்டா இருக்கிறான். ஆனா நான் இல்லை நீந்தா வசிஷ்டன் அந்த மாதிரி காது சொல்றது என்ன எல்லாரும் சம்பத்துன்றா நீந்தான் சம்பத்து. கண்ணு சொல்றது என்ன எல்லாம் புதிஷ்டன்றா நீந்தான் புதிஷ்டை. அது மாதிரி மனசு சொல்றது என்ன எல்லாம் ஆயத்தனன்றா நீ என்னவோ ஆயத்தனம் என்ன எல்லாம் உபதரிக்கல் எனக்கு இருக்கிறது இந்த பானம் கிட்டே ஒப்படைச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறதுன்றது இந்த மூணு உபகரணத்திலேயே ஒரே மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஔஷதியில அது சொல்லப்படாது. ஔஷதியில அது சொல்லப்படல. ஆனால் இங்க சொல்லப்படுற அதுதான் அர்த்தம். ஆனால் மூணு உபகரணத்திலேயே ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது அப்படின்னாக்கா வாக்கு முதலான அனைத்து இந்திரியங்களும் பிராணாதீனமாக தான் தோற்பிக்கும் அவனுடைய செயல்பாடுகள்லாம். அதாவது இந்த இந்திரியங்களுடைய செயல்கள் அனைத்துமே பிராணனுக்கு அதீனமாக இருக்கும். உச்ச பிராணனுக்கு அதீனமாக இருக்கும். அது எல்லாமே இருக்கு. எல்லா உலகத்திலையும் சமானம் அது சொல்லிடுறது. அந்த கௌஷேரி கௌஷேரி இருக்கு. அந்த கௌஷேரி உலகத்துல கூட பிராணனுக்கு இருக்கு. அதுல ஜேஷ்டனா இருக்கிறது சிரேஷ்டனா இருக்கிறது அது சொல்லிடுச்சு. அதே மாதிரி அங்க வந்து ஆன்மகனை சொல்லிட்டு விஜயர்களும் கேட்கறது அதெல்லாம் இருக்கு. தொழிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அவைகள் அனைத்துமே போய் கேட்கறது நம்ம எங்களுக்குள்ள யாரு சிரேஷ்டன் அப்படின்னு கேட்கறது. அது மூணு வித்தியும் சமானம். மூணு உபரணத்திலையும் இது சமானமாகவே மாறிடுது. பிரம்மா கிட்ட போய் கேட்கறது நம்ம நாங்க வந்து எங்களுக்குள்ள யாரு சிரேஷ்டன் யாரு ஜேஷ்டன் அப்படின்னு கேட்கறது நம்ம. அதுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறார். அவர் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப அத்தனை பேர்ல யார் இல்லாட்டா ஆனாலுமே இருக்க முடியாது. அவனே ஜேஷ்டன் அவனே சிரேஷ்டன் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்குறேன். அதை பரீட்சை பண்ணி பாருங்க. அதை பரீட்சை பண்ணி பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் ஒன்னா இருக்கு. இந்த ஒரு வாக்கியம் தான் இல்லை. நான் வசிஷ்டன் ஆனால் நீங்களும் வசிஷ்டன். நான் பிரதிஷ்டன் எது எந்த நான் பிரதிஷ்டையா மாறுக்கணும் நீ தான் பிரதிஷ்டன். எந்த இது வசிஷ்டனானா இருக்கணும் நீ தான் வசிஷ்டன். இந்த மாதிரி வாக்கியம் ஒன்றுதான் இந்த கௌசேதிக உபநிடத்துல படிக்கப்படலை. அதனால இந்த வந்து விரோதம் ஒன்றுமே இல்லையே. எந்த விரோதமும் இல்லை. அதனால பிராணனுக்கு அதீனமாக இருக்கிறதுன்றதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த ஜேஷ்டன் சிரேஷ்டன் சொல்றதுன்னா அதுவும் சித்திச்சு வருது. இந்த வாக்கியம் ஒன்றுதான் இல்லை. அதனால ஒண்ணு சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சந்தியத்தை சொல்லுவேன் எது சந்திக்கணும் சந்தியை கஸ்தூரிச்சா மோதா சபதேன நிவாரணத்தை மனுஷர் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குணத்தை இவருக்கு இந்த குணம் இருக்குன்ட்டு யாரும் சபதம் தர வேண்டாம். அந்த குணம் அவருக்கு தானா கிடைக்கும். அவர் வந்து விடணும்னா தெரியும். ஒருத்தர் நல்லவன் கெட்டவன்றது அவ பழகிறதுனாலேயோ அவ பேசினாலேயோ
விவகாரங்களினால எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு. அதனால இதை வந்து சபதம் பண்ண வேண்டாம். அதுக்கு உதாரணம் நை கஸ்தூரிக்கா போன்ற சபதையான விவாதத்தை கஸ்தூரின்னு சொல்றாரு. அந்த கஸ்தூரி வந்து அதுக்கு சபதம் பண்ணணுமா? கஸ்தூரிக்கு வாசனை நல்லா இருக்கு, சபதம் பண்ணி இது இருக்குன்னு நான் வந்து நிரூபிக்க வேண்டாம். இவர் சந்தனத்தை துவைச்சோம்னாக்கா இழைக்கணும், இழைக்க இழைக்க சந்தனம் நம்ம கோயில்ல வேகத்தமான பேச்சம் போனோம். அப்படியே பெருமாளுடைய திருக்கரங்கள் பக்ஷஸ்தலம் முதுகு இந்த மாதிரி இடத்தெல்லாம் அப்படி அப்படி வைக்கிறார். அண்ணன் சந்தனத்தை வச்சு அவன் தேர்ந்த ஆபரணத்தை திருவாபரணத்தை நல்லா கட்டி வைப்பான். கிட்ட போன ஒரு மதுரை ரொம்ப கமாண்ட் இருக்கு. அந்த புஷத்துக்கோ அந்த சந்தனத்துக்கோ எல்லாம் ஆனந்தமா இருக்கு. நம்ம ரங்கநாதனை ஏற்கனவே பரபரப்பான சொல்லிக்கிறேன். குங்குமத்தை அவ்வளவு அழகா இருப்பேன். அந்த வாசனைகள்லாம் சபதம் பண்ணணுமா? அது மாதிரி எப்போ இந்த பிராண வித்தியில பிராணாதீனமான பொருத்து தான் நிகழ்கிறது. பிராணம் இல்லைன்னா கழிவுகளும் செயல்பட முடியாது அப்படின்னு எப்ப தெரிஞ்சிருக்கோம்? அதுலயே தெரிஞ்சு விட்டேன். இதுதான் சிரேஷ்டன், இதுதான் சிரேஷ்டன், பிராணம்தான் வசிஷ்டன், பிராணம்தான் பிரதிஷ்டன், பிராணம்தான் சம்பத்து, பிராணம்தான் ஆயத்தனம் அப்படின்னு தெரிஞ்சு விட்டேன். இதுக்கு தனியா ஒன்று சொல்ல வேண்டியது இல்லையே. சொன்னாலும் தெரியணும். அதனால சொல்லிதான் தெரியணும். நமக்கு தெரிகிறது. ஆகவே இந்த இடத்துல வசிஷ்டம் பிரதிஷ்டிதத்துவம் பிரதிஷ்டாத்வம் வசிஷ்டத்துவம் அந்த ஆயத்தனத்துவம் சம்பத்தம் எல்லாம் சொல்லாமே தவறா சிந்திச்சுடும். அந்த சொல்லுக்கு இந்த சொல்லல அவ்வளவுதான். சொல்லாட்டா கூட இது நிரோதம் இல்லை. அதனாலேயே ஆவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த சொன்னதை அப்படியே அனுவாதம் பண்ணிக்கலாம். அதனாலேயே சிந்திச்சுடுமே. அப்படி சிந்திக்கும் பொழுது இதான் வந்து வித்யாபேதம் ஏன் சொல்லணும்? நீங்க வித்யாபேதம் சொன்னாக்கா விகல்பம் சொல்லணும். விகல்பம் சொன்னாக்கா அதுவும் தோஷத்துக்கு சொல்லணும். விகல்பத்துக்குலாம் நிறைய தோஷம் இருக்கு. அதனால சேர்த்து சொன்ன எல்லாத்தையும் ஒரே வித்தியும் நிற்கும். அதுபோல விரோதமாக சேர்க்க மாட்டோம். விரோதம் இல்லாத இடத்துல சேர்த்து விடுறோம். இப்படி சேர்த்து விட்டோம்னாக்கா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சரி, இந்த மாதிரி பண்ணா என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா இப்படி மூலம் உபகரத்திலையும் சொல்லப்பட்ட பிராண வித்தியை ஒன்ற அனுஷ்டித்தார்கள். பிராணம் எப்படி அதிர்ஷ்டனாகவும் பிரதிஷ்டனாகவும் சம்பத்தாகவும் ஆயுதமாகவும் இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். இதுதான் பலன். அந்த மாதிரி ஆயிடும். அது விசேஷமானது. அதனால இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணணும்னாக்கா இந்த வித்தியானது ஒரே வித்தியை நான் குணங்கள் அத்தையும் ஒன்னா சேர்ந்துடும். ஒன்னா சேர்ந்துருவே எல்லாம் சரியா போயிடும். அதனால வினோதம்ன்றது கிடையாது. விரோதம் இல்லாததுனால இந்த அதாவது இந்த வித்தியைகளுக்குள்ள கவிதை பிராண வித்தியைக்கும் சாந்தோக்கிய பிராண வித்தியை பிரதாரணிய பிராண வித்தியை இந்த ரெண்டு பிராண வித்தியைக்கும் ஒண்ணுக்கொன்னு சூப்பர் பேதம் இருக்கு, அந்த பேதம் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம். எந்த பேதமும் இல்லாமல் அழகாக முடிஞ்சு போயிருவது உபகரிக்கிறது. அதனால வித்தியை ஐக்கியம் நாம் சொல்லணும். வித்தியைக்கம் சொல்லிட்டோம்னாக்கா அங்க உபசம்மானம் பண்ணிக்கணும். இந்த வசிச்சம் கிராமங்கள்லாம் அங்கே எல்லாம் சொல்லி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டாக்கா எல்லாம் சரியா போயிடும். ஆகவே எந்த வித்யாபேதம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால இன்னும் அந்த ஸ்லோகத்தை கேட்கலாம். ஜேஷ்யாதிதான்யே வச்சனசமதிகம் பாதி வாசிஷ்டபூர்வம் தேனேத்தம்
उपभेदात् बहुमिकमगतां प्राणविद्यामैवं पादादितत्त्वत् गुणपरवशता बन्धमोक्षाविषेदात् पादाद्यैः स्वस्वधर्मोपचरणम् अकृतं तावता भेदः. இந்த அதீனத்தினுடைய சுரூபத்தை அழக்க நிரூபிக்கிறார் சுவாமி. ஜெய்ஷ்ய திரேஷ்டியாதி காமி மூணு உபனிஷத், மூணு உபனிஷத்திலையும் பிராண வித்தியை பிரிக்கப்பட்டது. அந்த பிராணனுக்கு மூணு வித்தியையும் ஜெய்ஷ்யம் திரேஷ்டியம் முதல்ல பிறந்தது. ஜெய்ஷ்யம் திரேஷ்டியம் எல்லாத்துக்காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது. என்ன பிராணாதீன பிரவர்த்தி எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு குணமும் சாமியமா இருக்குது. மூணு உபனிஷத்திலையும் சொல்லப்பட்ட பிராண வித்தியில ஜெயஷ்டியம் சிரேஷ்டியம் ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதாவது படம் கருடைய கிராமங்கள்ல ஜெயஷ்ட சிரேஷ்டியம் புதமான குணங்களோட கூறினது அப்படின்றது சாமியமா இருக்குது. ஆனால் உபாசியான சில இடத்துல இங்க சாந்தோக்கிய வாசிசனை ஏற்றுக்கோ சில இடங்கள்ல பிரச்சனைன்னு சில இடங்கள்ல சாந்தோக்கிய சித்திரையும் வாயுவினை உபனிடத்திலையும் படிக்கப்பட்ட பிராண வித்தியை அங்க எப்படி இருக்குன்ற வாசிஷ்ட பூர்வம் தனது சம்பாத் வாசிஷ்ட பூர்வம் வாசிஷ்ட பூர்வம் அதாவது அங்கு ஜேஷ்டியம் என்ன சிரேஷ்டியம் என்ன அதோட கூட வசிஷ்டம் அது மாதிரி சம்பத்வம் ஆயுதம் அவைகளோட சேர்ந்து தமதி சம்பாதி அந்த பிராண வித்தியானது இந்த நாலு குணங்களை சேர்ந்து கொஞ்சம் விசேஷமா ஆகி பிரகாசிக்கிறது அதிகமாக பிரகாசி அதனால இந்த ஏதாவது வசிஷ்டத்வாதி குணஜாத்தம் அது அதிகமா இருக்கு. அது அதிகமா இருக்கிறதுனால பிராண சம்பந்தியான நாலு மீதி குணங்கள் நாலு குணங்கள் அதிகமாக இருக்கு அது தெரியறது. அதனால இப்படி கோஷேரியவர்களிடல ஜெயிஷ்டியம் ஜெயிஷ்டியம் தான். ஆனால் சாந்தோக்கியத்தின் வாழ்வுகளையும் அந்த ரெண்டு குணம் என்ன மீதி நாலு குணம் என்ன ஆறு குணங்கள் தேன இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ரெண்டே குணம் மீதிருந்த இடத்துல ஆறு குணங்கள் இந்த குணங்கள்லாம் இருந்ததுனால இத்தம் ரூபவேதா ஒரு இடத்துல ஜெயிஷ்டியம் பிரேஷ்டியம் வாசிஷ்டியம் பிரதிஷ்டை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது ரூபம் அதுதான் உபாசியம். அப்படிப்பட்ட பிராணனானது உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது அந்த சாந்தோக்கியத்திலே வாசனை இருக்கு. ஆனால் அபரத்துல தொழில் என்ன தேஷ்டியம் என்ன சேஷ்டியம் என்ன அந்த ரெண்டு குணத்தை உடைய பிராணம் அது உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னுட்டு இந்த கௌஷேரிக பிராணத்தில் சொல்லப்படுறது. அதனால பிராண வித்யா இது இது பகு நிஜம கட்டா பகு நிஜம கட்டா பகு பல நிஜம்னா சாகை பல சாகைகள் கௌஷேரிக்கு சாகை அது மாதிரி சாந்தோக்கி சாகை அது மாதிரி பிரகதாரத்தின் சாகை இந்த மூணு சாகைகள் பகு சாகைகள் பல சாகைகள்ல இந்த பிராண வித்தியானது விதவிதமா படிக்கப்பட்டு ரெண்டத்துல ஆறு குணங்கள் சமமா இருக்கு ஒரே மாதிரி அதனால நம்ம ரெண்டும் ஒண்ணா இருக்கு. ஆனால் ஒரே இடத்துல ரெண்டே குணம் தான் இருக்கு ஆறு குணங்கள் இல்லை அது எது ஜெயிஷ்டியம் சேஷ்டியம் மீண்டும் நாலு குணம் படிக்கப்படாத. அதனால வித்யதாம் பிராண வித்யா பிராண வித்யா வித்யதாம் பிராண வித்தியானது வேதத்தை அடையும் பின்னம் பின்னமாக இருக்கு வித்யா வேதமே இங்கே இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆட்சேபித்தான். அதற்கு சமாதானம் மைவம் அது தவறு ஏவம் இவ்வாறு நீ கேள்வி கேட்கக்கூடாது மாண்ண கூடாதுன்னு ஏவம் இவ்வாறு மா கூடாது ஆட்சேபிக்க கூடாது இது தவறு அப்படின்னா ஏன் அப்படின்னா பாகாதி தத்தத்குண பரவசதா வர்ணனத்தை அப்படின்னு வாக்கு என்ன
அந்த மாதிரி சக்ஷு என்ன, அந்த மாதிரி சுத்தி புறத்திலிருந்து என்ன, காது மனசு என்ன, இந்த நாளும் அதுக்கதுக்கு இருக்கிற உணவுக்கு போகும். வாக்குக்கு இருக்கிறது அசிஷ்டம், கண்ணுக்கு இருக்கிறது புதிஷ்டாத், அந்த மாதிரி காதுக்கு இருக்கிறது சம்பத்தம், மனதுக்கு இருக்கிறது ஆயுதம். இந்த குணங்கள் வாகாதிகள், அவைகளுடைய குணங்கள், அந்த குணங்கள்லாம் பரவசத்தான். பரவாக்க பிராணன், அந்த பிராணனுக்கு வசமாகுது. அதாவது பிராணாதீனமா இருக்கு, பிராணனுக்கு அதீனமாகத்தான் இவைகள்லாம் பிரவர்த்திக்கிறது. இவைகள் இருக்கிறதே பிராணாதீனம், இவைகள் செயலே பிராணாதீனம், எல்லாம் பிராணாதீனமாகவே இருக்கு. சுதந்திரமா இல்லவே இல்லை, பிராணாதீனமாகத்தான் இவைகள்லாம் இருக்கு. அதனால பிராணாதீனத்தாயா பிராணாதீனமா இருக்கு. இந்த நாலு இந்திரியங்களுடைய சுரூபம் என்ன, அவைகளுடைய குணங்கள் என்ன, அவைகளுடைய பொருத்தி என்ன, சுரூப ஸ்திதி பொருத்தி எல்லாமே இந்த மூணு இந்த நாலுத்துக்கும் பிராணாதீனமா தான். அது எல்லா விஷயத்திலும் ஒரே மாதிரிதான் வர்ணனம், வர்ணனசிய அது மாதிரி சொல்றது. மூணு உபநிடத்திலையும் சந்தோஷமாகட்டும், வேதாரணமாகட்டும், தொழில் மட்டும் இந்த மூணு உபநிடத்திலையும் ஒரே மாதிரிதான் சொல்லப்பட்டதால். இப்படி அவிசேஷம் விசேஷம் இல்லையே, மூணுமே அந்த கதை அப்படியே இருக்கு. ஒண்ணு ஒரு வருஷம் வேலை செய்யல வந்து பாக்குறது, எப்படி நீங்க இருக்கீங்களோ நல்லா இருக்குமே, பூமைகள் மாதிரி இருக்கா, குருடர்கள் மாதிரி இருக்கா, தொடர்கள் மாதிரி இருக்கா, இந்த மாதிரிலாம் பதில் சொல்லு. ஆனால் பிராணம் கிளம்பச்ச எல்லாம் எழுத்துக்கள் வந்து வருது, போகாதே போகாதேன்னு சொல்லு. அதனால இந்த நாள் இந்த மூணு உகரிடத்திலையும் இந்த நாலு இந்திரியங்கள் அல்லது அனைத்து இந்திரியங்கள் எல்லாமே பிராணாதீனமானதான் பொருத்தி அமைப்பு, பிராணாதீனமான சத்தை இருத்தல் எல்லாமே பிராணாதீனமாகத்தான் இருக்கு. அது எனக்கு சுத்தமா இருக்கு. மூணத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்குனால அதை அப்படியே தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி பாகாதி சத்தத்து குணப்பல வசதா வரணும், அவிசேஷம் விசேஷம் இல்லை, ஒரே மாதிரி இருக்கு அவிசேஷம். அந்தந்த இந்திரியங்களுடைய குணங்கள்னா இந்திரியங்களோ அதனுடைய குணங்களோ அவைகள் எல்லாம் பிராணாதீனமாகவே இருக்கின்றன அப்படின்றத சொல்றதுன்றது எல்லா உபநிடத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது மட்டுமா வாகாதேகி சுவஸ்வ தர்ம உபதாரம், அது உபதாரம் பண்றது. இது மாதிரி நான் தான் வசிஷ்டன், ஆனால் நான் வசிஷ்டனே இல்லை, நீ தான். என்ன சொன்னோம், எனக்கு என்ன தெரியும், எல்லாம் சுவாமியினுடைய திறன், எல்லாம் பிரமாவுடைய, இதெல்லாம் உண்மையானது, எல்லாம் உண்மையானது. அதை மாதிரிதான் இந்திரியங்களும் உண்மையானது, எல்லாம் சுவாமிகளோட சம்பந்தத்தாலதான். இது உபச்சாரம் வேண்டாம், இது உபச்சாரம் இல்லை, சுவாமியினுடைய திறவு சம்பந்தத்தால்தான் நமக்கு ஏதோ ஞானம் வருதுன்னு சொன்னோம். எல்லாருக்கும் அப்படித்தான், அது அரிசிங்கரை சேர்த்தாலும் சரி, ஆண்டவனை சேர்த்தாலும் சரி, பரவாயில்ல புலந்தேடு சுவாமி சேர்த்தாலும் சரி, பரகால சுவாமி சேர்த்தான், யாரு சேவிக்கணுமோ யாராரு நமக்கு ஆச்சாரியாளோ அவன் எல்லாருமே எப்படிப்பட்டவா, தெய்வம் மாதிரி. அவன் அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு நடக்கவே நடக்காது. ஆச்சாரியவான் திருகோ வேத அபிஷ்ட கஷ்மதம் திஷ்ட புண்டலீகஸ்த புண்ணகிருந்து ஆச்சாரியவத்தையா முத்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் போய் அவங்க எதுவும் விசாரிக்கிற முத்தவன்மனையில் நின்று உங்கள் சுடைய பெயராள் கத்திரபந்தும் ஒன்றே தாந்திரி கண்டு கொண்டான் உணர்வு பிரியாகவன் சொல்ற சக்தி கத்திர பந்தம் என்ற சத்ருபத்து பராந்திரியான் அவன் உபதேசித்தான், சத்ருஷிகள்லாம் உபதேசித்தான் கோவிந்தா அப்படின்னு சொல்லிண்டேரு. ஆதாவா கேட்டான் ஆச்சாரியன் சொன்ன உபதேசம் கேட்டு இவன் அதை அப்படியே நடந்துட்டான். கோவிந்தா கோவிந்தான் சொன்னான், பராந்திரி கொண்டிருந்தான் இத்தனை அடியாளனாக்கு இயங்கும் அரங்கனாய இத்தனை பெற்றும் வந்தோ கோவில்கள் பயன்பாரு. அதனால் அனுபவம் ஆச்சாரியர் அனுபவம்னாதான் நடக்கும். அதனால இது வந்து சுதந்திரம், நம்ம வந்து நான் வந்து வாசிட்டேன், நான் என்னுடைய ஞானத்தினால நான் வந்தேன் அப்படின்னு யாராவது சொன்னாக்கா
அவனுடைய நிர்வாகம் அகங்காரம் எல்லாம் அவனுடைய அந்த ஏதோ படித்தாங்கன்னு அத்தனையும் போயிடும், அத்தனையும் போயிடும். ஆச்சாரியால் நாச்சிக்காம எனக்கு சுவாமி சாட்சியா ஒரு விஷயம், அத நான் சொன்னதா சொல்லக்கூடாது, சுவாமி சாட்சியா சொல்லணும். ஏன்னா ஜெகநாத பண்டிதன் எழுதிருக்கான், அவன் எழுதிச்சா சொல்றான் நான் சொன்னதை யாராவது தான் சொன்னதா சொன்னாக்கா அவன் அப்படி சொல்லுவா இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் அற்புதமான விஷயத்த சொல்லித்தர சொல்லித்தரத்து எங்க சுவாமியத்தை சாய்த்த அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஆச்சாரிய நமக்கு உபயோகிச்ச அப்படி உபயோகிச்ச நான் சொன்னதா அவன் சொன்னாமா, அது தவறு இல்லையா? நான் பார்ப்போம். அதனால எதுவுமே யாருக்கு அதீனமா இருக்குமோ அது உபச்சாரம் இல்லை. அதனால இந்த பிராணாதீனமான புதுப்பு பிராணாதீனமான சத்தை இது எல்லாமே எல்லா இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் இருக்கு, இந்திரியங்களுக்கு எல்லாம் பிராணாதீனமாக தான் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அத அப்படியே ஒத்துக்கணும், அது சொல்லப்பட்டிருக்கே. அதனால இதான் அங்க வார்த்தை வாக்கியம் இருக்கு, சொத்து தர்ம உபச்சரணம் இதாரு அங்க வாக்கியம். எதகம் வசிஷ்டாஸ்மி சொந்த வசிஷ்டாஸ்மி, நான் எந்த நான் வசிஷ்டா வாக்குன்றது தெரியுங்க. அதனால வசிஷ்டை வசிஷ்டா நான் வசிஷ்டா வசிஷ்டையாக என்ன எல்லாம் சொல்றேன் இருக்கேன். ஆனா நீ எல்லவோ வசிஷ்டன் பிராண சுத்தம் பிள்ளைங்க, நீ வசிஷ்டோ நீ வசிஷ்டனா இருக்க அந்த மாதிரி இது சொல்றது. சக்சஸ் நான் வந்து பிரதிஷ்டையா இருக்கேன், இன்னும் புதிஷ்ட அத மாதிரி ஸ்ருதி ஸ்ரோத்திரம் சொல்றது. அது என்ன சொல்லு அப்படின்னா நான் வந்து சம்பத்தா இருக்கேன், ஆனால் நீ தான் சம்பத்து. வாக்கியமே எதகம் சம்பதஸ்மி ஸ்வம் சம்பதசி ஸ்வம் சத் சம்பத, எதகம் பிரதிஷ்டாஸ்மி ஸ்வம் சத் பிரதிஷ்டாஸ்மி. நிறைய மனசு சொல்றது, எது அகம் ஆயதனாஸ்மி நீனா ஆயுதனமா இருக்க அப்படின்னு சொல்றது. தனக்கு இருக்கிற தர்மம் வசிஷ்டத்துவம் புதிஷ்டாத்வம் சம்பத்வம் அந்த மாதிரி ஆயுதனத்துவம் இந்த நாளுமே எல்லாம் இதுகளுக்கு இருக்கு. அது என்ன பண்றது, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்டதான் இருக்கு. மாதிரி அதாவது பிராணம் கிட்டதான் இருக்குன்னு பிராண சம்பந்தமாக சொல்றது, அது சொல்றது. ஆனால் எவ்வாறு சொல்லுதல் என்பது இந்த இதுகளுக்கு கௌடரியம் பண்ணது அதுல சொல்லப்படலை, அது சொல்லப்படலை. அகிருதம் கிருதம்னா பண்ணப்பட்டது, அகிருதம்னா நகிருதம் சொல்லப்படலை பண்ணப்படலை. அதாவது கௌடரிய சாகையில சொல்லப்படலை. அதனால தாவுதா அது சொல்லலை, சொல்லலைன்றதுனால வாகாதிபிகி வாகாதி ரூப ரூப இருக்கிறோம், அந்த வாகாதி ரூபம்லாம் மாறிப்படுத்தி சொல்ல முடியுமா? அது உபச்சாரம் பண்ணல, நான் வந்து வாக்கா இருக்கேன் வசிஷ்டமா இருக்கேன் நீங்க வசிஷ்டன்னு சொல்லல, சொல்லாதனாலே யாரு வாங்க அப்படி இல்லையே. சொல்லாக்கா கூட இதனால் கதையினாலேயே சுத்தி சொல்லுச்சு அதனுடைய அதீனம். அப்ப என்னாச்சு, நானே சுவாமிக்கு அதீனமா இருக்கேன்னு என் குணம், நானே சுவாமிக்கு அதீனம், நான் பண்றது எனக்கு நல்ல குணம் வந்தது நான் சாப்பிட்டீங்கன்னு சொல்றேன், என் நாராயணன் சாப்பிட்டீங்கன்னு இதமா தெரியதான் அறிஞர் எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவான், சாப்பிட்டீங்கன்னு சொன்னான் அது பிராமணிகன்னு சொல்றார். இதெல்லாம் என்ன சுவாமியுடைய தோடு சம்பந்தம், பொதுவாக யாருமே பிராமணிகளாக இருக்கு, எவ்வளவோ நம்ம கற்றுக் கொண்டுருவோம்.
ஆனால் சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, சுவாமி என்ன சிதைக்க மாட்டேரா, என்ன சிக்ஷத்தை சுவாமி இருக்க முடியும், சுவாமி கிட்ட எழுத்து கேட்க முடியுமா, நிற்க முடியுமா, கையை கூப்பிட்டு நிற்போம், கையை இடுப்புல கட்சியில் நிற்போம், கையை கட்சியில் தான் நிற்போம். காரணம் பயம், சுவாமி கிட்ட அவ்வளவு பயம், விசுவாசம் தெரியாது, அப்படி ஒரு பக்தி. அந்த மாதிரி தான் நல்லா இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, நேரம் போனாலே நம்ம சேவிச்சோம். இது அந்த அதீனம் தான், நான் திருமாவுக்கு அதீனம் என்ன, என் குணமும் திருமாவதீனம், என் இந்திரியங்களும் திருமாவதீனம், என் சொரூப்பும் திருமாவதீனம், என்னுடைய பிரவர்த்தி திருமாவதீனம், எல்லாமே திருமாவதீனம். அந்த மாதிரிதான் இந்த இந்திரியங்கள்லாம் கூட பகவதீனமா இருக்கு, எதுவுமே சுவாதீனமே இல்லை. இந்திரியங்கள்லாம் பிராணாதீனமா இருக்கு, அது பகவதீனமா இருக்கு. எல்லாம் அப்படியே ஒரு பரம்பரா, பெருமாள் பெருமாளுக்கு அதீனமாக நாம் எல்லாம், பெருமாளுக்கு அதீனமான நமக்கு அதீனமாக நம்ம பிராணன், நம்ம பிராணுக்கு அதீனமாக இந்திரியங்கள், அவைகளுக்கு அதிகமாக அதீனமாக உடம்பு, சிக்கிரமா பெருங்க ஒரு செங்கல் மாதிரி சிங்களா, அந்த மாதிரி ஒரு சுயம் வருது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல சொன்னாலும் சொல்லாற்றாலும் பிராணாதீனமான குணங்கள் தான், அதனாலேயே கௌகேரி விவரத்திலையும் இந்த குணங்கள் இருக்குன்னு நம்ம. அதனால வித்யாபேதமும், அந்த வித்யாபேதம் இருக்குதுன்றதுனால விகல்பமும் சொல்லக்கூடாது, பேதம்னு யாராது. அதனால தன் தன் குணங்களை பிராணாதீனன்றது உபபாதனம் சுல்லியமாக இருக்கு. அந்த மாதிரி உபபாதனம் பண்ணப்பட்டுதான் இருக்குங்க. சிலதெல்லாம் அர்த்தாத்து, அர்த்தாத்துனாக்க சப்தமாவே சிலதெல்லாம் இருக்கு, சிலதெல்லாம் அர்த்தத்தினால தெரிஞ்சுக்கணும், அர்த்தத்தினால தெரிஞ்சுக்கணும். பார்த்துக்கு வந்து நான் பத்திரிகை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் பொண்ணு கல்யாணம், நான் என்ன சொல்லுவேன், அந்த கிரகசுவாமி கிட்ட தான் பத்திரிகை சமைச்சிட்டேன், சமைச்சிட்டு அவசியம் எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே ஆத்த கிரகணி பிள்ளைகள்லாம் ஒன்ன ஒன்றிதான் கூப்பிட்டா, எங்களெல்லாம் கூப்பிடல, நான் வரமாட்டேன்னு சொல்லலாமோ, அவர் தான் கூப்பிட்டு போயிருக்காரு, கிரகசுவாமி கூப்பிட்டுட்டா அவன் அத்தனை பேரையும் கூப்பிட்டா மாதிரி, அந்த மாதிரி உபலட்சணம் தான். அது மாதிரிதான் இங்கேயும் ஒரு உலகத்துல சொல்லப்பட்டது, இன்னொரு உலகத்திலையும் சொல்லப்பட்டது, இந்த உலகத்துல ஒன்று சொல்லப்படலை. அதனால இது இங்க வந்து இங்க கடவுளே கிடையாது, பிராணாதீனமா தான் எல்லாம் இருக்கும் கிடையாது, அதிர்ஷ்டத்துவமா இல்லை. அதனால இந்த வித்யாபேதம் விகல்பம் தான் சொல்லக்கூடாது, எல்லாம் ஒரே வித்தி தான் அப்படின்றத இந்த சோதத்தினால அனுகிரகிக்கிறேன். ஸ்வஸ்வதர்மோபகரணம் அகதம் தாமதா. இந்த இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்கு, அதுவும் சூத்திரம் இந்த சொல்லப்பட்ட விஷயம் தான், அதனால அதையும் பார்த்து சொல்லலாம். சர்வாபேதா அந்நேமே சர்வாபேதா, சர்வ சர்வாபேதான இந்த வித்யாபேதம் இல்லை, சர்வாபேதா சர்வ அபேதா அனைத்து மாங்கரம், ஜேஷ்டியம் ஜேஷ்டத்துவம், ஜேஷ்டத்துவம் அதிர்ஷ்டத்துவம் அதிர்ஷ்டாத்வம் சம்பத்வம் ஆயகணத்துவம், இந்த குணங்கள்லாம் இருக்கே இவைகள்லாம் பேதம் என்ன, கௌசீரியில கூட இமே அந்நாக்க கௌசீரிகளே நடத்தம், ஏன்னா சாந்தோக்கியத்திலையும் ஆயுதனயத்திலையும் இந்த வசித்தத்துவம் தான் இருக்கு, உபசாரம் இருக்கு, இந்த பிராணனை பார்த்து இந்திரியங்கள்லாம் சொல்றது இல்லை, இதுல இல்லை, இதுல இல்லை, இது இல்லைன்றதுனாலேயே அதுக்கோசரம் கௌடிகை உணர்வு இல்லைன்றதுனால வித்யா பேதம் சொல்லக்கூடாது, அதனால வித்யா பேதம் இல்லை. அதனால சர்வா பேதா சர்வேஷாம் அப்படி குணானாம், அனைத்து குணங்களுக்கும் அபய காது பேதம் இல்லை, அபேதமா இருக்கிறதுனால அந்நற்ற அந்நற்ற கௌஷிகி சாந்தோக்கியம் என்ன பிரதிவாரணை என்ன
இவங்களை காட்டிலும் வேறுபட்ட அவர்களுடைய உலகத்துல இனி இந்த அசிஷ்ட தூண்டலான குணங்கள்லாம் பாதகம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா சர்வ அபேதா வித்தியாசமே இல்லை, எந்த இடத்துலயும் ஒரே மாதிரிதான் சொல்லப்பட்டு. முதல்ல என்ன பிடிக்க, ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டம், அந்த ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் அங்க இருக்கு. அது உபகாரம் பண்றதுக்கு விதம்தான் இந்த வசிஷ்டத்துவம், அத மாதிரி புதிஷ்டாத்துவம் சந்தர்ப்பம் ஆயுதம்தான் இருக்கு. அது ரெண்டு மூணு வித்தியும் ஒரே மாதிரிதான் இருக்கு. மூணு வித்தியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுக்கணும். அது அது இருந்துட்டு சொன்ன அதனாலயே தெரிஞ்சு முடியலாம். அசிஷ்டத்துவம்லாம் சொல்லாட்டா கூட சிலப்பிட்டதாகத்தான் ஆகிறது. என்ன பிராணாதீனம் தான் இவைகள்னா இருக்குது அப்படின்றது கவலை கேட்கறது. இவங்களுக்கு யாரு சிரேஷ்டன், யாரு ஜேஷ்டன் அப்படின்னு கேட்கறது பிரதாபதி கிட்ட இந்திரியங்கள்லாம். உடனே அவர் சொன்னார், பரிசு பண்ணிட்டு தெரிஞ்சு கொடுத்து தெரிஞ்சுங்க. உடனே சிலது சொல்றது சிலது சொல்லல. நம்ம சிவன் ராமாயணத்துல அந்த ராட்சசையுடைய சகாயத்தை இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இவர் சொல்லிட்டார் வந்து அபியாசான வைதேகி அப்படின்னு திரிஜடா சொல்லிக்கிறார். இந்த மாதிரி நம்ம வைதேகியை வந்து இது பண்ணணும், பிரார்த்திக்கலாம், அலமேஷா பரித்ராசம் ராகவாக ராட்சம் செய்யணும் அப்படின்லாம் சொல்றார். சொல்லச்ச திரிஜட சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு ராட்சசி கூட கைய கூப்பல, ஒரு ராட்சசி கூட கைய கூப்பல, சொல்லல, வாய் திறந்து சொல்லல, நான் வந்து உன்னை சரண அடையணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. சொல்லலை எவ்வளோ, அதனால அவன் எப்படி சரணடைஞ்சா இருக்கு அப்படின்னு பிரஜரை சொல்லிட்டார். அவன் எதிர்த்து பேசல, அவன் மீதி ராட்சத்துக்கெல்லாம் எதிர்த்து பேசல, மௌனமே சமூகத்துல இருக்கு. இது சுவாமி சாய்க்கிறார், சுவாமி வந்து சிவனை பேசாட்ட சாய்க்கிறார். அதனால இது தோஷமே இல்லை. அவன் சொன்னாட்டா கூட அவன் சொன்ன மாதிரிதான். அதனால அந்த ராட்சதிகளும் அப்ப சொல்றா பிராட்டி சொல்றா அவையம் சரணம் நீ வாகான்றா, தவன் சொல்லல, தேன் சொல்லல, அவையம் சரணம் நீ தேன் சொல்லல, அவையம் சரணம் நீ வாகா உங்களுக்குன்றா. அத்தனை ராட்சதிகளும் அதனால இந்த அதே மாதிரி இங்கேயும் வச்சுக்கணும். சொல்லாட்டாத்துல சொன்னா மாதிரிதான். ஏன்னா இது இந்த பிரகடனத்தையே ஸ்பஷ்டமா தெரிகிறது. ஆகவே இந்த கௌசேரி யோக நடத்திலையும் சாந்தோக்கிய யோக நடத்திலையும் பிரகதான யோக நடத்திலையும் படிக்கப்பட்ட பிராண வித்தியானது ஒரே வித்தியதான். அங்க வேறு வித்யா பேதமே கிடையாது. பேதம் இல்லாததுனால இங்க விஷத்தம் வேண்டாம், உணவுபுதமாக இருந்தால் பண்ணிக்கணும். இது அத்தியாத்திர பேதாத்து எல்லாம் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால செய்ய முடிச்சு. மாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஸ்வராய வேதாந்த குரவே நம்ம.